சும்மா இருந்த சங்க ஓதிக்கிறதுன்னு சொல்லுவாங்களா, அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாருன்னா சைனா தான். எதனால அப்படி சொல்லணும்னா, இந்தியா இது வரைக்கும் டிஃபென்ஸ் சம்பந்தமான விஷயங்கள்ல இயர் பை இயர் கிராஜுவலா அப்கிரேட் ஆயிட்டு இருந்தோம். ஆனா இப்ப அந்த லடாக் ஸ்டாண்ட் ஆஃப் அப்புறம் நம்ம கவர்மெண்ட் டிஃபென்ஸ் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாத்தையுமே இப்ப ஸ்பீடப் பண்ணிருக்காங்க. அது வந்து பார்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஆகட்டும், நம்ம ஆர்மட் போர்ஸ் தேவையான எக்யூப்மெண்ட் வாங்குறதாகட்டும், இல்ல நம்ம நாட்டிலே மேனுபேக்சரிங் பண்ணுறதுக்கான முயற்சிகள் எடுக்கிறதாகட்டும், இதே மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு சொன்னா, இந்த ஜூலை மாசத்துலேயே பார்த்தா ரெண்டு பெரிய டிசிஷன் எடுத்திருக்காங்க. ஒன்னு, ரஷ்யா இருந்து கிட்டத்தட்ட 21 MiG-29 12 Su-30 ஜெட்ஸும் வாங்குறதுக்கு அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதே சமயத்துல பிரான்ஸ் நம்ம ஏற்கனவே டீல் பண்ண அந்த 5 ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்து இந்த மந்த்ல வந்திருக்கு. இந்த ரெண்டு மூமே வந்து நம்ம ஏர்ஃபோர்ஸுக்கு வலிமை சேர்க்கிற மாதிரி தான் இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, அதே சமயத்துல வர August 11 வந்து டிஃபென்ஸ் அக்ரிஷன் கவுன்சில் வந்து ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ண போறாங்க. அந்த மீட்டிங்ல வந்து நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங், நம்மளோட 3 சீஃப்ஸ், அதே சமயத்துல வந்து சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் இவங்கெல்லாம் கலந்துக்கிறாங்க. இந்த மீட்டிங்ல வந்து நம்ம இந்தியன் நேவிக்கு தேவையான சில முக்கியமான விஷயங்களை வாங்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுல ஸ்பெசிஃபிக்கா எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, அமெரிக்கா உள்ள ஜெனரல் அட்டாமிக்ஸ் நிறுவனத்துல இருந்து MQ-9 ரீப்பர்ஸ் வாங்கறதுக்கான முடிவுகள்லாம் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த MQ-9 ரீப்பர்ஸ் பாத்தீங்கன்னா பேசிக்கலா ஒரு ட்ரோனு. இது மூலமா வந்து நம்மளுடைய அந்த கோஸ்டல் ஏரியாஸ் எல்லாம் இருக்குல்ல, சோ அதெல்லாம் வந்து சர்வேலன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அது சம்பந்தமான விஷயங்கள் நம்ம இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, சோ வீடியோஸ் எல்லாமே ஈஸியா வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த MQ-9 ரீப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிள், அதாவது UAV-ன்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு தான் அதெல்லாம் வருது. இப்போ நம்ம மிலிட்ரிக்கு ஏதோ ஒரு பிரச்சனைக்குரிய பகுதி இருக்குன்னு வச்சுப்போமே, அந்த இடத்த போய் நம்ம டேரக்டாக என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க முடியாது. ஈவன் அப்படி செய்யும்போது நம்மளுக்கு உயிர் சேதம் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஏரியாஸ்லாம் நம்ம சர்வேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த UAV எல்லாம் பயன்படுத்திட்டு இருக்கோம். இப்போ நம்மளுக்கும் சைனாவுக்கும் அந்த லடாக் பகுதியில் பிரச்சனை பெற்றுருக்குல்ல, ஸோ அந்த இடத்துல வந்து மச்சாட்ஸ் 1, அதாவது இஸ்ரேல்ட்டேருந்து நம்ம வாங்கினா அந்த UAV தான் பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த UAV-லாம் வந்து ஃபர்ஸ்ட் சர்வேலன்ஸ் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருந்தாலும் லேட்டராக பார்த்தீங்கன்னா அதை கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணி இப்போ அதுலேருந்து மிசைல்ஸ் பாம்ஸ் இதெல்லாம் வந்து லான்ச் பண்ணுற மாதிரி அப்கிரேட் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த MQ-9 ரீப்பர் அமெரிக்கா உள்ள ஜெனரல் அட்டாமிக்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் 2007 லான்ச் பண்றாங்க. இதுக்கு டெக்னிக்கல் நேம் தான் MQ ரீப்பர், மோஸ்ட்லி எல்லாருமே இதை பிரிடேட்டர் பி அப்படின்னு தான் சொல்லி கூப்பிடுவாங்க. 2007 ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 2016 வரைக்கும் இதே மாதிரியான ட்ரோன்ஸ் வந்து 195 ரூபாய்க்கு இருக்காங்க. இந்த பிரிடேட்டர் பி பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த US Air Force தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை தவிர்த்து ஒரு சில கண்ட்ரிக்கு மட்டும் தான் பாத்தீங்கன்னா இந்த பிரிடேட்டர் பி வந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்க. அதில் நம்ம ஸ்பெசிஃபிக் எந்தெந்த கண்ட்ரிலாம் சொல்லலாம்னா UK, இத்தாலி, இந்த நாடுகள் நம்ம சொல்லலாம். இப்போ அந்த லிஸ்ட்ல நம்ம இந்தியாவும் சேர போகுது. ஒரு டார்கெட் அடிக்கிறது US ஆர்மி இந்த பிரிடேட்டர் பி ஏகப்பட்ட டயத்துல யூஸ் பண்ணிருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஆப்கானிஸ்தான், ஈராக், லிபியா இந்த இடத்துல எல்லாம் US ஆர்மி வந்து அவங்களுடைய டார்கெட்ஸ் அழிக்கிறதுக்கு இந்த பிரிடேட்டர் பியை யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிரிடேட்டர் பியில பாத்தீங்கன்னா ஹெல் ஃபயர் ஏர் டு சர்ஃபேஸ் மிசைலு, லேசர் கைடட் பாம்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசிக் சர்வேலன்ஸ் தாண்டி எக்ஸ்ட்ரா சேர்த்திருக்காங்க. அதை தவிர்த்து இதாட்டி கிட்டத்தட்ட நான் ஸ்டாப்பா 14 மணி நேரம் ரன் ஆக முடியும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இதுல யாருமே ஆள்லாம் இருக்க மாட்டாங்க. இதை ஆப்ரேட் பண்ணதுக்கு கீழே கிரவுண்ட் சிஸ்டம் ஒன்று இருக்கும். ஸோ அது மூலியமாக வந்து இதை ஆப்ரேட் பண்ணுவாங்க. இந்த கிரவுண்ட் சிஸ்டம் வழியாக தான் அந்த ட்ரோனோட ட்ராவல் பாத்த டிசைட் பண்ணுறது, மிசைல் லான்ச் பண்ணுறது, டேக் ஆஃப், லேண்டிங் இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. என்ன தான் நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆக சிறந்தாக கண்டுபிடிச்சிருந்தாலும் அது ரியல் டைமில் எந்த அளவுக்கு சக்ஸஸ் தரும் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியாது. பட் இந்த பிரிடேட்டர் பி பார்த்தீங்கன்னா வாரில் ஏகப்பட்ட வாட்டி பேட்டில் டெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. இதனால தான் நிறைய நாடுகள் இந்த பிரிடேட்டர் பி ட்ரோனை பார்த்து பயப்படுறாங்க. இதை கேட்கும்போது நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வரும், என்னென்னா நம்மள DRDO-லாம் இருக்காங்களா அவங்களாம் எதுவும் கண்டுபிடிக்கலையா அப்படின்னு நம்மளுக்கு சந்தேகம் வரலாம். நம்ம DRDO பார்த்தீங்கன்னா ரஸ்டம் அப்படிங்கிற அந்த UAV கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த இதுலேயே பார்த்தீங்கன்னா ரஸ்டம் 1, ரஸ்டம் 2 அதே மாதிரி ரெண்டு வெர்ஷன் இருக்கு. இந்த ரஸ்டம் 2 மோஸ்ட் ஆஃப் த ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே பிரிடேட்டர் பியோட ஸ்பெசிஃபிகேஷனுக்கு ஒத்து போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் இந்த ரஸ்டம் பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் ஸ்டேஜில் தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மெயினான காரணம் என்னன்னா, இப்போ நம்ம US எல்லாம் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா இந்த UAV டெவலப் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா 1900s வந்து தொடங்கிட்டாங்க. நம்ம இப்போதான், அதாவது இந்த 2000 அப்புறம் தான் இதுமாதிரி டிஃபென்ஸ் சம்பந்தமான விஷயங்கள்லாம் மற்ற நாடுகள்லாம் சார்ந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால இந்த ரெண்டு நாட்டையும் கம்பேர் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது, கண்டிப்பாக ஃபியூச்சரில் இந்த சிச்சுவேஷன்லாம் மாறும். நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்ப்போம். நன்றி.